இந்த ஒளிப்பதிவு நாடாவில் கனடாவுக்கு குடிபெயர்ந்த 8 நபர்களை சந்திப்பீர்கள். சிலர் விவசாயிகள், காரியதரிசிகள், மாணாக்கர், சிலர் ஆசிரியர், பொறியாளர், மருந்து தயாரிப்பவர் போன்ற உத்தியோகஸ்தர். கனடாவில் மீள் பயிற்சியும் புதிய சான்றிதழும் இல்லாமல் தமக்கு ஒப்பீடான ஒரு வேலையும் பெற முடியாதவர்கள். இந்த ஒளிப்பதிவு நாடாவில் சில இயந்திர தொழிலாளர், மின்சார வேலையாளர், குழாய் சீர் செய்பவர் போன்ற திறமையுள்ள தொழில் நபர்கள் குறைந்த வருவாயுள்ள வேலைகளை செய்கிறார்கள். ஏனென்றால் கனடாவில் வித்தியாசமான அனுமதி சீட்டும் தராதரங்களும் தேவைப்படுகின்றன. கனடாவில் வேலைகள் கண்டுபிடிப்பது கடினம். உங்களுடைய உத்தியோகத்தில் அல்லது தொழிலில் மேல் பயிற்சி மற்றும் புதிய சான்றிதழ் பெற்றிருந்தாலும் உங்களுக்கு வேலை கிடைக்கும் என்பதை இது குறிப்பிடவில்லை. குறிப்பாக குறைவான வேலைவாய்ப்புகள் இருக்கும் சந்தர்ப்பங்களில் முதலாளிகள் கெனேடிய அனுபவம் இல்லாமல் ஒருவரை பணியில் அமர்த்த விரும்பாமல் இருக்கலாம். கனடாவுக்கு புதிதாக குடிவந்த இந்த 8 பேரும் இந்த ஒளிப்பதிவு நாடாவில் பல கதைகளை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். முக்கியமாக நீங்கள் தேர்ந்தெடுக்கும் துறையில் கனடாவில் வேலை கிடைப்பது சுலபமானது அல்ல என்பதை உங்களுக்கு கூறுவார்கள். கனடாவில் வளமான எதிர்காலத்திற்கான தமது நம்பிக்கையூட்டும் கதைகளையும் புதிய அறிவாற்றல்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள். மற்ற நாடுகளில் வேலை தேடுவதற்கும் கனடாவில் வேலை தேடுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. எவருக்கும் இது கடினம்தான். அதிலும் புதிதாக வருகின்றவர்களுக்கு மிகவும் கடினமானது. நீங்கள் கனடாவில் அதிகாரத்தில் இருக்கும் மொழிகளான ஆங்கிலம் அல்லது பிரெஞ்சை கற்க வேண்டும். எப்படி இந்த நாட்டில் வேலை தேடுவீர்கள், எங்கு செல்வீர்கள், யாருடன் பேசுவது? கனடாவில் வேலை தேடும்போது 3 முக்கிய நிலைகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு உங்களுடைய திறமைகள், உங்களுடைய விருப்பங்கள், உங்களுடைய நோக்கங்கள் தெரிய வேண்டும். நீங்கள் அவற்றை எழுத வேண்டும். இது உங்களை பற்றிய சுருக்கம். உங்களுக்கு எப்படி எங்கு வேலைகள் தேடுவது என்று தெரிய வேண்டும். அத்துடன் எவ்வாறு முதலாளியுடன் பேசுவது? இது நிலை 3 நம்மை வழிநடத்தும். உங்களுக்கு வேலைக்கான நேர்முக தேர்வு கிடைக்க வேண்டும். வேலைக்கான நேர்முக தேர்வு என்பது முதலாளியுடன் சந்திப்பது. இந்த வேலைக்கு தகுதி வாய்ந்தவர் நீங்கள்தான் என்று முதலாளியை நம்ப செய்ய வேண்டும். இந்த 8 பேரும் உங்களைப் போல் ஒரு காலத்தில் புதிதாக கனடாவில் குடியேறியவர்கள். இவர்கள் உங்களுக்கு கூற பல கதைகளை வைத்திருக்கிறார்கள். நீங்கள் கனடாவில் வேலை பெறுவதற்கான 3 முக்கிய நிலைகளையும் கற்றறிய உதவுவார்கள்.